பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு முறை கூட உங்கள் மத்தியில் வரும்படி கர்த்தர் பாக்கி செய்தபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:12 நான் வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். And from the days of John the Baptist until even now, the kingdom of heaven suffereth violence and the violent take it by force. யோசித்து பாருங்கள், யோவான் ஸ்நானகனுடைய காலம், கர்த்தராகிய இயேசுநாதருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற நாள் முதல் உள்ள காலம், அவனுடைய நாள் முதல் இந்த நாள் வரைக்கும். அதாவது யோவான் ஸ்நானகன் செய்த முதல் பிரசங்கம் என்னவென்று கேட்டால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதிய சுவிசேஷகன் சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும், ஈவன் அன்டில் டுடே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நாள் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னு சொன்ன அர்த்தம் கேட்டா, வாப்பா பலவந்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வா என்று சொல்லி பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ திரும்ப பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் ஜனங்கள் காத்து நிற்கிறார்கள். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்காக காத்து நிற்கும்போது என்ன ஏற்படுகிறது? ஒரு பஸ் வருகிறது. அந்த பஸ் என்ன செய்கிறது என்று கேட்டால், இதா பார் நான் வந்துட்டேன், நீ ஏற வேண்டுமானால் ஏறிக்கொள் என்று சொல்லி பலவந்தம் பண்ணுகிறது. கம்இன் டு மீ, ஐ வில் டேக் யூ டு த டெஸ்டினேஷன். நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன், வா ஏறு. அந்த பஸ் ஆனது அந்த வெயிட் பண்ணுகிற மனுஷரை பலவந்தம் பண்ணுகிறது. ஆனா யார் தான் அந்த இடத்துக்கு போய் சேருவார்கள்? சும்மா பஸ்ஸுக்காக காத்திருக்கிற, லவுட்டால் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கிற எல்லாரும் உள்ள போக மாட்டார்கள். ஐ மீன் போய் சேர மாட்டார்கள். யார் தான் போய் சேருவார்கள் என்று கேட்டால், பலவந்தம் பண்ணி அடிச்சு பிடிச்சு உள்ள ஏறுறவர்கள். அப்போ தேவராஜ்யம் நம்மை பலவந்தம் பண்ணுகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அதற்குள்ளே பிரவேசிக்க பலவந்தம் பண்ணுகிறோம். எப்படியாகிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேருவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கம் எனக்கு உண்டு. ஆகினாலும் இந்த கால வேளையில, திங்கக்கிழமை காலையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களை பலவந்த பண்ணுது. இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு எப்பொழுதான் நம் வெளியே போவோம் என்று காத்திருக்கத்தக்கதான நேரம். இந்த உலக வாழ்க்கை போதும் என்று நினைக்கிற நேரம். இப்ப இந்த உலகத்தை விட்டா எங்க போவீங்க? பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் உங்களை பலவந்தம் பண்ணுகிறது. அந்த பலவந்தம் பண்ணும் பொழுது நீங்கள் உடனடியாக இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ள ஏறிவிடுங்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதுல பிரவேசிப்பார்கள். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தையே தங்களுடைய குறிக்கோளாய் நினைத்து வாழ. To be absent from this body is to be present with the Lord. இந்த சரீரத்திலிருந்து கூடி போகும் கர்த்தரிடத்தில் குடியேறவும் வாஞ்சிக்கிறோம் என்கிற வாஞ்சையோடு கூட பரலோக ராஜ்யத்தை நாடி வாழ உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையெல்லாம், இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாளிலே முடியும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யங்களுக்கு சொந்தமாகும். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக காத்துக்கொள்ள, சந்தோஷமாய் காத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து காத்துக்கொள்ள எங்களுக்கு ஒத்தாசைப்படும். தேவ நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதா, ஆமென். பரலோக ராஜ்யம் உங்களை பலவந்தம் பண்ணுகிறது. நீங்கள் பலவந்தம் பண்ணினால் இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.